ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் எனக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பூத்திருக்கக்கூடிய இந்த மல்லி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கிட்டால் ஒரு பதினஞ்சு வகையான மல்லி இருந்ததுங்க பதினாலு அதில் ஒன்று மட்டும் பெண்டிங்லேயே இருந்தது நாலு வருஷமாக சர்ச் பண்ணிகிட்ருந்தேன் அப்படி நான் ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கின செடி தாங்க இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த மல்லி பார்க்குறீங்க இல்லையா நல்லா கொத்து கொத்தாக எவ்வளோ மொட்டுக்கள் இருக்கு ஒவ்வொரு மொட்டுமே நம்ம விரல் சைஸுக்கு இருக்கும் நல்லா தடிமனாக இருக்கும் அந்த மொட்டு விரியத்துக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசாகவே இருக்கும் என்கிட்ட ரோஜா மல்லி இருக்கு இருவாச்சி ராமார்பானு எவ்வளோ மல்லி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இந்த மல்லி இன்னுமே ஸ்பெஷல்னு சொல்லுவேன் ஏன்னா பூத்ததுக்கும் நல்ல பெரிய பூவா இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு துளுக்க சாமந்தி இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு நல்லா பெருசா இருக்கக்கூடிய ஒரு மல்லி வெரைட்டி ரொம்பவே வாசனை கூடுதலா இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் மல்லியை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மல்லியை இருவாச்சியோ இல்லை ஊசி மல்லின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரியும் ஆனா இதோடைய உண்மையான பேர்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி அப்படின்னு தான் சொல்றாங்க நல்ல ஒரு பெருசா பூக்கக்கூடியதுங்க உங்களுக்கு பூ பார்த்தாலே தெரியும் இருவாச்சி மல்ல நடுவுல அந்த கூம்பு மாதிரி இருக்கும் ஆனா இதுல அப்படி கிடையாது மொத்த இதழ்களுமே நல்லா விரிஞ்சு நல்லா படர்ந்து இருக்கும் ரொம்ப ஊசி ஊசியா இருக்காது பூ சரியான வாசமா இருக்குங்க ஒரு பூ வச்சா கூட நம்ம தலையில பெருசா இருக்கும் இதுக்கு பக்கத்துல கொண்டு வந்து இருவாச்சி இல்லை ரோஜா மல்லி வச்சா கூட சின்னதாக தெரியும் இது பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் ஜாஸ்மினே சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பெருசா பூக்கக்கூடியது தொடர்ந்து பூக்கள் இருக்கக்கூடியது ஒருவேளை பூத்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா கொடி மாதிரி நிறைய பக்க கிளைகள் வர ஆரம்பிக்குது அதுக்கு நம்ம கொஞ்சம் கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் இது ராமர்பான மல்லிங்க இது நல்லா ஊசியா இருக்கும் அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது ஒத்த அடுக்கா இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது தாங்க இருவாச்சு எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் ராமேஸ்வரம் மல்லியை பார்த்துட்டு இதை பார்க்கும்பொழுது இது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோ பெரிய பூந்தான் நான் சொல்லுவேன் நல்ல வாசமும் இதை விட அதிகம் இருவாச்சியே சரியான மனம் இருக்கவங்க ஆனால் அதை விட ராமேஸ்வரம் மல்லி இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பொழுது வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் எனக்குமே நிறைய பேருக்கு நான் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்களும் சந்தோஷப்படணுன்ட்டு நிறைய பதியம் போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேருக்கு நான் கொடுத்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வரும்பொழுது பதியம் போட்டோ இல்லை இந்த மல்லி கிடச்சா கூட நர்சரிலேருந்து நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த இருவாச்சி மல்லியை நான் எப்பொழுதும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்ப்பேன் ரொம்ப சின்ன ச பூவாக தான் இருக்கும் ராமர் பானத்தோடு ஒப்பிடும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் சின்னதாக தான் பூத்துருக்கு வெயில் சீசன் மாதிரி கொஞ்சம் கிளைமேட்லாம் மாறி இருக்குல்லையா அதனால எவ்வளோ அடுக்காக பூத்துருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த இதழ்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லை அந்த மனத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் இலை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ராமேஸ்வரம் மல்லியோட இலைங்கள் இருவாச்சி ரோஜா மல்லிலாம் இருக்கு இல்லையா அதை விட நல்லா பெருசாக இருக்குது இலை எல்லாமே கூட நல்ல கரும் பச்சையாக இருக்குதுங்க உங்களுக்கு தனியாகவே இன்னொரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் மொட்டுக்கள் நல்லா கொத்து கொத்தாக தான் வைக்கிது நான் வாங்கிட்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் பூ வரலை துளிர் வரலை அதுக்கப்புறம் நான் கொடுத்த கேரள வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சது நல்லா வெயில் படுற இடமா வச்சுருக்கேன் நார்மல் மண்கலவை தான் கொடுத்துருக்கேன் ஒரு தொட்டி சைஸ் தான் எடுத்திருக்கேன் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் மண்கலவன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு செம்மண் கொக்கோபீட்டு சேர்த்துருக்கேன் தொழு உரம் கண்டிப்பாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் லிக்விடாக கொடுக்கக்கூடிய உரங்கள் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்க கரைசல் கொடுக்குற மீன் அமிலம் பஞ்சகாவியா அப்புறம் அமிர்த கரைசல் இந்த மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய லிக்விடான உரங்கள் வெயில் காலத்துல நான் இலை வழியாகவும் கொடுப்பேன் வேர் பகுதியிலையும் கொடுப்பேன் வர மழை காலத்துக்கு அப்படின்னும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி உரங்கள் மாற்றி கொடுக்கலாம் அதை வர வீடியோஸ்ல நான் உங்க கூட அப்டேட் பண்ணுறேங்க இருவாச்சி கூட ஒரு மூணு முட்டு நாலு முட்டு வைக்கும் அதே மாதிரி ரோஜா மல்லி ஒன்று ரெண்டு வைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இந்த ராமேஸ்வரம் மல்லி பாத்தீங்கன்னா எப்பொழுது கொத்தா மேக்சிமம் ஆறுல இருந்து எட்டு முட்டுக்கள் நல்லா பெரிய முட்டுக்களாக இருக்கு அவ்வளவு பெரிய முட்டு சீக்கிரம் கொட்டி போதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க நம்ம கொடுக்குற உரம் சத்து சரியான விகிதத்துல இருக்கு அப்படின்னாலே செடி நல்லா பூக்குது உங்களுக்கு ரொம்பவே தொடர்ந்து பூக்கள் இருந்துட்டு இருக்கே கொடியா போக ஆரம்பிக்குது கீழே இருந்து நிறைய கணுக்கள் கூட பிரிஞ்சு வந்திருக்கு இனிமே கூட நான் வச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை இல்லையா அதனால பதியம் போட முடியல பதியம் போடும்பொழுது இல்லை செடி கிடைக்கும்பொழுது கண்டிப்பா நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் மத்த மல்லி செடியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இருவாச்சி ரோஜா மல்லி முக்கியமா ராமர் பானை இது எல்லாமே நான் இந்த சீசன்ல தான் பதியம் போடலான் இருக்கேன் இதுதாங்க ராமர் பானம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் வாசம் அளவுக்குலாம் இருக்காது உங்களுக்கு மல்லி பற்றி ரொம்ப பிடிக்கும் மல்லி வளர்க்கணும் ஆசை இருக்குது நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வெரைட்டி மல்லி நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உரங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேவ் எ ப்ளஸ் டே